ஸ்ட்ரெஸ் இவ்வளோ பெருசாக போகிறாங்க, ஒரு ட்ராப் பிளட் நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தா சிரிக்கிறதா அழகிறதா தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் மெக்கானிக், அவருடைய டாக்டர்ஸ் எல்லாம் அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், ஜூனியர் சூப்பர் மெக்கானிக்ஸ், கடவுள் மாதிரி. சனாதன பிரச்சனையில் தற்பொழுது அதிக அளவு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு வரும் நிலையில் இது குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பேசிய பழைய வீடியோ ஒன்று இணையதளங்களில் வந்து பரவி வருகிறது. அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து கடவுள் இருக்கா இல்லையா என்பதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் வந்து இது நினைச்சு சிரிப்பதா அழுவதா என்றும் தெரியல அப்படின்ற மாதிரி அவர் பேசிய வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் பரவி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த காலகட்டத்தில் வந்து எவ்வளவோ டெக்னாலஜி நவீனங்கள் வந்து அதிகரித்து கொண்டு இருக்கும் நிலையில் நம்மளால் ஒரு சொட்டு ரத்தமாக உருவாக்க முடியுமா என்று பேசி அவர் வந்து கலாய்க்க விதமாக பேசிய ஒழிப்பு தினத்தில் வந்து சனாதன மக்களை வந்து தற்பொழுது இழிவுபடுத்தும் விதமாக பேசுவதாக, எல்லா மக்களும் தற்பொழுது வட மாநிலத்தில் வந்து மிகவும் அதிக அளவு கொந்தளித்து தற்பொழுது உதயநிதி ஸ்டாலினையும் சரி டிமேக்கையும் வந்து எதிர்த்து போராட்டம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கைது செய்வதற்கு பல நடவடிக்கைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசிய அந்த வார்த்தைகள் வந்து உலக அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இப்போ வந்து அவர் மீது வந்து கிட்டத்தட்ட 162 வழக்குகள் வந்து டெல்லி நீதிமன்றத்தில் வந்து பதியப்பட்டுள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ வந்து கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய தவறு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி மாநில மக்கள் வந்து தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அவர்களும் வன்முறையாக கண்டித்துள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. போயிட்டு இருந்துச்சுதான் திமுகவின் மேல இருக்க நம்பிக்கை எல்லாமே மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தற்பொழுது ரஜினிகாந்த் அந்த பேசிய வீடியோ தற்பொழுது அதையும் இதையும் சேர்த்து கம்பேர் பண்ணி தற்பொழுது இணையதளங்கள் வந்து இப்போ வந்து பரவலாக பரவி வருகிறது. மக்களே இப்படியே போயிட்டு இருந்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன செய்யப்படுகிறார் என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது வட மாநிலத்தில் எல்லா ஸ்டேட்லையுமே வந்து தற்பொழுது வந்து உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து எதிர்த்து தற்பொழுது போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து மிக பாதுகாப்பாக அவர் வீட்டில் வந்து அதிவிரைவு போலீஸ் படைகள் வந்து குவிக்கப்பட்டுள்ளதும் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய இழப்பு தான் தமிழகத்திற்கு. இப்படியே போனால் மட்டும் இல்லாமல் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து டெல்லிக்கு கைது செய்து கூட்டு போவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி போனால் மிகப்பெரிய இழப்பை வந்து சந்திப்போக போகும் திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தெரியல மக்களே. தற்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இது பற்றி பேசியதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சர்ச்சை குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்பதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.